பொம்மி சித்தார்த்தியில் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு பூமிய சித்தார்த்தும் பேசிக்கிட்டே இருக்காங்க சித்தார்த்து வந்து பொம்மி சொல்ல சொல்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவனா பூமி பாரு ஆமாம் வேம்பு சார் இவன் தான் பாண்டி இவன் தான் அது எப்படி வேம்பு சார் கரெக்டாக வந்து நான் சொல்ல சொல்ல உங்களால் வரைய முடிஞ்சிச்சு அவ்வளோ பெரிய பில்டிங்கே பிளான் போடுறோம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அதெல்லாம் இருக்கட்டும் சேது வந்து போகக்கூடாது தேடக்கூடாதுன்னு சொல்கிறான் இருந்தாலும் நம்ம கடையில் போய் தேடணும்னு வச்சுக்கேன் ஏதோ ஒரு ஆதாரம் நம்ம கிடைக்குன்னு எனக்கு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சேது தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல அவரை மீறி உங்களால் தேட முடியுமா ஏ அவங்க தரப்பில் வந்து தேடுறவங்க தேட்டோம் நம்மளும் தேடுவோம் ரொம்ப நல்லது தானே சரி வேம்பி சார் நீங்கள் போய் அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் போய் நில்லுங்க நான் பின்பக்கமாக வந்துடுறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் வெளில போனோன்னா எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளால் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல நீ சொல்றது நல்ல தான் பூமி நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வந்துடுன்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் பூமி அப்படியே யாருக்கும் தெரியாமல் காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த கடைவாசல் நின்னோன்னா ரெண்டு போலீஸ் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியாமல் எப்படி போக முடியும் இவங்க இப்படி தான் உட்காந்துகிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாமல் போய்க்கலாம் நமக்கு வேணும்னா நம்ம தானே போகணும் சரி பேசாமல் என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி வெளியே அப்படியே போகிறாங்க கடைக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ இது மாதிரி ஆயிடுச்சே கடை தாத்தாக்கு பாட்டிக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க இது மாதிரி கடை ஆனாலும் பிரச்சனை இல்லையா ஏன் என்னாச்சு என் மனதுக்கே கஷ்டமாக இருக்கே தாத்தா மனசு கஷ்டமா இல்லையா அப்படி இல்லை வேம்பு சார் அவங்களோட திறமை அவங்கள்ட்ட தானே இருக்கும் கடையை வேணால் எது வேணான்னு பண்ணலாம் ஆனால் திறமையும் யார்கிட்டையும் எடுக்க முடியாதுன்னு தாத்தா வந்து சொன்னாங்க தாத்தா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பொமிக்கு வந்து விக்கல் வருது அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு யாரோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தெரியுது அதனால தான் விக்கல் வந்துகிட்டு இருக்குன்னு டார்ச் லைட் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க சரியா பொம்மியும் சித்தாதையும் பார்க்கல அவங்க வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏ வெளியில் எங்கேயாவது டிவியில் ஏதாவது சவுண்டு கேட்டிருக்கோம் ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக கேஷ்ஃபுல்லாக இருக்காங்க அப்போனு பார்த்து சேது வந்துடுறாங்க சேது நம்ம கரெக்டாக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வன்ட்டாம் பார்த்தியா சரி அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியில் வராங்க அந்த இப்போ ரெண்டு போலீஸும் இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்க நீ எப்படி இங்கே வந்த பொம்மி தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி வர சொன்னால் நீ தான் அனுப்பிச்சி விட்டியா சும்மான உனக்கு இருக்கவே முடியாத பொம்மி ஏன் என்ன ஆச்சு நான் இங்கே வந்ததுனால தான் இந்த கார்டை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கார்டில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க இவன் தாம்பரத்தில் தான் இது மாதிரி லைசன்ஸ் வந்து எடுத்திருக்கான் அப்புறம் இவன் தாம்பரத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி அங்கேருந்து நான் விசாரிக்கிறேன் அவனோட படம் கூட இவங்க வரைஞ்சிருக்காங்க ஓ அப்படியா சரி அதை வச்சு நீங்களும் விசாரிங்க நானும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சித்தார்த் வந்து அடுத்த நாள் காலையில் பைக்கில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பொம்மையை காணும் மொத்த குணமும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இன்றைக்கி ரொமான்ஸ் அல்டிமேட்டாக போகுது போல் இருக்கு அண்ணி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சாமி கும்பிடாமல் ஒரு விஷயம் நடக்காது என்ன மேம்பு சார் சொல்கிறீங்க காரில் போடாமல் பைக்கில் போகணுங்கிறீங்க இதில் எனக்கு உட்காரவே தெரியாது பொம்மி சந்து புந்தெல்லாம் போகணும் காரில் போனால் போக முடியாது பைக்கில் போனால் தான் ஈஸியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சித்தாத்து ரம்யா வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க என்ன நீ இது மாதிரிலாம் பண்ணுறீங்க பைக்கில் போனால் தான் டச்சிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபன்னாக சரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் உட்காரவே தெரியாது இதை நான் எதை பிடிக்கிறது இங்கே பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அதான் இங்கே ஆறு அடிக்கு ஒரு உருவம் இருக்குல்ல அதை பிடிச்சிட்டு உட்காருங்கிற மாதிரி ஃபன் பண்ணுறாங்க ஓ வேம்பு சாரம்லேயே இப்படி பண்ணுறீங்களா வேம்பு சார் வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சு எல்லாரும் சொன்னதுனால பூமி வந்து அப்படியே பைக்கில் உட்காடுறாங்க பொம்மியை வந்து சித்தார்த்தை பிடிக்காமல் பைக்கை பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏறுது ஏறுறப்ப பொம்மி வந்து கீழே விட்டுட்டாங்க சித்தார்த்துக்கு அது தெரில சித்தார்த்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்காங்க வேம்பு சார் தனியாக போகிறாரே இப்போ என்ன காதும் கேட்க மாட்டேது போல் இருக்குன்னு வேம்பு சார் வேம்பு சார்ன்னு கற்றுக்கிட்டே வராங்க ஏங்க பின்னாடி இருந்தவங்க ஒய்ஃபை காணுங்க கீழே விண்டுட்டாங்க போய் பாருங்கன்னு சொன்னோன்னே ரொம்பவே தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க என்ன பொம்மி நீ உட்கார மாட்டியா இது கூட உனக்கு சொல்லித்தரணுமா நான் இது மாதிரிலாம் உட்காந்ததே இல்லை எனக்கு பைக் தான் ஓட தெரியும் எனக்கு இந்த ட்ரெஸ் வேறு வலிக்கிட்டே வருது இந்த புடவையை போட்டுட்டு உட்காரவே முடியல சரி அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டிகிட்டு வராங்க நம்ம சித்தார்த் வந்து பொம்மையை என்ன வேணும் வேணும் சார் துணி இங்கே வந்தோம் பாண்டியத்தேடெலாம் தானே வந்தோம் உனக்கு இப்போ ட்ரெஸ் வாங்கி தரப்போகிறேன் இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு சூட்டே ஆகாது சுடி எல்லாம் வரைக்கும் நான் போட்டதே இல்லை இங்கே ட்ரையல் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் வேலை பார்க்குறாங்கட்டு வந்து கேட்குறாங்க சித்தார்த் அப்படியே வந்து ட்ரையல் ரூமுக்கு வந்து பொம்மி வந்து போய்ட்டு சுடிதார் போட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் பக்கத்தில் நிற்கிறாங்க சித்தார்த் வந்து கண்டுக்கவே இல்லை என்ன நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறப்பில்ல அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க பொம்மி இன்னும் வரவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த ட்ரையல் ரூம் வாசலில் வந்து கதவை தட்டுறாங்க என்ன ஆச்சு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு அந்த ரூமை திறந்து பார்க்குறாங்க உள்ள யாருமே இல்லை அப்படியே அங்கே வந்து நிற்கிறாங்க பொம்மி பக்கத்துலேயே நிற்கிறாங்க பொம்மி பொம்மின்னு கத்துறாங்க நம்ம சித்தார்த்த் அப்புறம் நான் யார் வேம்பு சார் ஓ வேம்பு சாரா அப்படி திரும்பி பார்க்கறாங்க பொம்மி நீ தான் இவ்வளோ நேரம் நின்னியா நான் வேற யாரோ நிற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது சரி நல்லா இருக்கா அதெல்லாம் இருக்கட்டும்மா நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பில்லை செட்டில் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க இது மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு சித்தார்த்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படியே சித்தார்த்தை வந்து தோல் மேலே கை வச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்காக ரெண்டு பேரும் பைக்கில் போகிற மாதிரி சிரித்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏறி இறங்குது அப்போ தான் தெரியுது ஓ இதெல்லாம் கனவா சே பொம்மி இதெல்லாம் உண்மையிலே நடந்தால் எவ்வளோ சூப்பராக ரொமான்டிக்காக இருக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம சித்தார்த் சார் தான் தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆதித்யா வந்து பாண்டிகிட்ட பேசுகிறாங்க நாளைக்கு இது மாதிரி நான் சொன்னதெல்லாம் சொல்லிடுவேல பொம்மி ரொம்ப தங்கமான பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ஆதித்யாவுக்கு சமக்கம் வந்துருச்சு என்ன சொன்னேன் இல்லை சார் நான் அதுவும் தப்பாக சொல்ல பொம்மி நல்லவங்கன்னு சொன்னேன் இப்போ நீ அங்கே வந்து என்ன சொல்லுவேன் பொம்மியை மாட்டி விட்ற மனசே கேட்கல சார் ஓ இதெல்லாம் சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாப்புனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட மட்டும் பேசுகிறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் நீ மட்டும் நாளைக்கு வந்து எதாவது உள்டவா பேசுனேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு தெரியும் பார்த்து நடந்துக்க எனக்கு சம்மந்தப்பட்டவங்க இது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க எனக்கு சமக்கம் வரும் பார்த்து நடந்துக்க அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் இதுவும் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல பயந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேம்பு சாரும் பூமியும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க எங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்ட் பாண்டி வேலை பார்த்தாங்க ரெண்டு நாள் ஆச்சுமா உங்கள் கடையில் வேற இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னீங்க அப்படிங்களா எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த குழந்தைய வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்போன்னு பார்த்தேன் நேத்ராவோட ஸ்வீட் கவர் வந்து அங்கே இருக்கு அதில் ஏதோ பணம் வச்சு கொடுத்துருப்பாங்க இருக்குது அந்த கவர் எடுத்து பார்க்கறாங்க நம்ம வேம்பு சார் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் ஆதித்தியோட வேலையாங்கிற மாதிரி கண்டு